நான் அண்ணன் பாண்டியராஜன்ல நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. அன்றைக்கி ரிலீஸுக்கு முன்னாடி நைட்டு ஹீரோ கார்த்தி சார் கூட ஃபோன் மாடலில் படம் பார்த்துட்டு போகிறப்ப காலையில் உங்கள்கிட்ட நான் தான் சொல்லிட்டு போனேன். இப்போவும் சொல்லுங்கள், திருப்பி வண்டியை க்ளீன் பண்ணி ஆயெல்லாம் மாற்றி இன்ஜின்லாம் ரெடி பண்ணி திருப்பி பெட்ரோல் போட்டு தள்ளி விட்டுங்க வண்டியை. இது மைலேஜில் கொடுக்கும் நினைக்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு வண்டி போகணும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப 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 நன்றி. இப்போவும் சொல்லுங்கள், அவ்வளோ நெருங்கு போனில்ல அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ அழுதுருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெய்லி வர்றப்போ அந்த கிளைமேக்ஸ் சீனும் பானுப்ரியா மேடம் பேசுகிற சீன் பேப்பரில் படிச்சுட்டு வரவட்டம்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். கார்த்தி சாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அழுதுருமே அஸ்தமாக உட்காந்துருப்பாங்க, அவங்க திரும்ப பார்க்குற மாதிரி சங்கடமாக கேட்டு இப்படி இந்த பக்கம் செல்ஃப் பேசுகிற மாதிரி காலுக்குள்ளே நான் அழுதுகிட்டே வருவேன். ஒவ்வொரு வட்டமும் சொல்லுவேன், அண்ணே 4 தடவை படிச்சுட்டேன், இப்போ 5 தடவை இப்போ நீங்கள் வரப்போ நான் படிக்கிறேன், இன்றைக்கும் அழுகிறனே அப்படின்னு. இதுதான் சரி, இது எல்லாமே படத்தில் வந்துட்டால் போதும், இது எல்லாமே படத்தில் வந்துட்டால் போதும். ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போச்சு, பாப்பா இது கரெக்டாக வரணும் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய எல்லாமே அது இன்றைக்கி பழுத்துருச்சுங்க, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. என்ற உங்கள் கூடவே நான் இருந்திருக்கேன். ஒரு டைலாக் கூட இது இப்போ குழந்தைங்களை எப்படி பாதிக்க எப்படி பாதிக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்கண்ணே. அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த படத்து மூலமாக பதிவாயிருச்சுங்க. இன்னும் பல வருஷமுங்க. இன்னைக்கு சின்ன தம்பி கர்நாடகரெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்பெல்லாம் எப்படி உள்ள கலெக்ஷன் ஆகுது, எப்படி இந்த அளவுக்கு ஓடுது, என்ன கலெக்ஷன் கலெக்ஷன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடைக்குட்டிச்சிங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்கண்ணே. அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் பேசிட்டு இருப்பாங்கண்ணே. ஆடியோ ரிலீஸுக்கு ஹைதராபாத்துக்கு போகிறப்ப ஃப்ளைட்டில் வந்து கார்த்தி பிரதர் சொன்னார், அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, எல்லாம் சந்தோஷம், இல்லை நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. என்ன அந்த படம் ஹிட் ஆகணும், இது நம்ம உள்ள அண்ணன் படம் போட்டிருக்காரு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படி எனக்கு ஒன்றே வந்தாங்க. இந்த படத்தில் சந்தால் அந்த டேரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவருக்காக இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து வரப்போ நீங்கள் சொன்னீங்க பிரதர், அது பெரிய விஷயம் பிரதர். உங்களை எண்ணங்களை எப்படி அதே மாதிரி இந்த படம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு படமாக வெற்றி அடிச்சு இந்த படம் ஜெயிச்சதுக்கு முழு காரணம் விஜய் மேடம் சொன்னது பாடம், ஒரு படம்ல ஒரு பாடம். இதில் வர அத்தனை சினிமா அப்படியே பதிவு. இப்போ முந்தான நாம் அந்த படம் ரிலீஸ் இருக்குமானா, நான் மதுரைக்கு போய் அதுக்கப்புறம் நேரத்தில் வந்து நான் சென்னையில் படம் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் மதுரைக்கு போகிறப்ப என் ஃபஸ்ட்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், முதல்ல பொண்ணு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவக்குட்டி இருக்கேன், அவனுக்கு இந்த படத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்னென்னா அதை வந்து அவனுக்கு 6 அக்காவுங்க லாஸ்ட்டு தம்பி நாங்களாம் ஃப்ரெண்டு வந்து 10 நிமிஷம் எனக்கு பேசிட்டு இருப்பேன், அதுக்கும் ஃபோனில் அதுக்கிட்டே வருவேன் வந்து சொல்லு அப்படி எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க படுற டார்ச்சர் எல்லாத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், மாப்பிள்ள அந்த ரிலீஸ் எனக்கு மாதிரிலாம் சின்னப்பிரியா சொல்லப்படுவாங்க, மாப்பிள்ள உனக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், உங்கள் டோட்டல் ஃபேமிலி அந்த 6 மாமங்க அக்கா அவங்க அக்கா குழந்தை எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன், நீ போய் படம் பாடுறாரு மாப்பிள்ள. ஒரு ஜாலியான வார்த்தை சொல்லி வரமாட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ள தயவு செய்து நீங்கள் கூப்பிட்டு வரலாங்கடா, ஆனால் போனால் நீ 13 வருஷம் வராங்க என்ன வரப்போறாங்க அப்படின்னு. சார் எவ்வளோ மண்டவீட்டாக தெரியும் அப்படின்னு அந்த ஒருத்தர் சொன்னேன், மண்டவீட்டாங்க தெரியும் அவர்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுறாங்க, நானும் நான் பேசினேன், வணக்கம் நான் சூரிய பேசுகிறேன், இருக்கட்டும் சொல்லுங்க அப்படின்டா. சரி ரைட்டு, இது ஆரம்பமாக தெரிஞ்சு போச்சு மண்ட வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து இளவரசா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இதுன்னு படத்துக்குள்ளார். சரி பார்த்தா அப்போவே இல்லை மாமா சும்மா ஒரு விஷயம் பேசுனேன், சொல்லியா சொல்லியா பேசிட்டாயா பேசிட்டா உங்கள் ஃப்ரெண்டுக்காரர் பேசிட்டாரு, இல்லை அதான் படத்துக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க நீங்களாம் ஓகே, நீங்கள் படத்துக்கு போகலாம், நாங்கள் ஒன்றுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கோம், நாங்கள் படத்தில் வந்து பிரமாணமாக உட்காந்து படம் பார்க்க முடியாது, இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ இருக்கு பிள்ளை 5 வருஷத்துக்கு போக மாட்டேன், ஒன்றில் அவங்க கூட்டி என் தம்பி அனுப்பிச்சுட்டு அவர்கிட்ட பேசி அப்படி இப்படி சொல்லி சமாளிட்டு 6 பேர்த்து கொண்டு வந்தாச்சு தேட்டருக்கு கொண்டு வந்தால் உள்ள உட்காந்து அனுப்பிச்சி விடாது, அனுப்பிச்சி விட்டு போனது கேட்குறீங்க மாப்பிள்ள எப்படாந்து படம் பார்க்குறாங்களான்னு, என்னத்தான் பார்க்குறாங்க ஏன்டாண்டு பூரா தனித்தனியாக உட்காந்துருக்காங்கடா, ஒருத்தர் ஒரு உட்காந்து மட்டும் பார்க்குறாங்க, டிக்கெட் அப்படி எடுத்து அப்படித்தாலும் எடுத்து கொடுத்து அவங்கள மாற்றிக்கிட்டாங்க, நான் வர வச்சு பூரா அங்கே உட்காந்துருக்காங்க. நான் அந்த டெஸ்ட் புட்டு மெயின் டெஸ்ட் புட்டு குழந்தைங்க அவர் தான் மதுரையில் 48 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அவர் கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து நண்பர் கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இவன்ட்ட கேட்டால் அழுகுறா, என்னடா இவங்களுக்கெல்லாம் போய் நீ படமாக்க சொன்ன வர ஏன்டா இன்சார் பூத்தோடா நீ வேறா விட்றா எங்கிருந்தா அந்த படத்தை பார்த்தாங்க போதும் அவரா தேட்டு அங்கே உட்காந்து போகிறாங்கடா படத்தை பார்க்கட்டும்டா அப்படின்னு படத்தை பார்த்தாங்க முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ எப்படி இருக்கு என்னடா இல்லை ஒன்றும் அப்போ அந்த மண்டை வீட்டை சொன்னோம்னா அதை தலையை தொங்க போட்டு போடுறாங்க
குரான் தப்பாக அப்படின்ட்டு மாமா படம் முடிச்சாலாமாண்டு சப்பா என்ன உள்ள ஆரம்பிச்சு அப்படியே செய்ய விட்டு வா 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 அதை கூட்டு போயிட்டே இருந்தாங்க மாப்பிள கூட்டு போய் கோயிலுக்குள்ள விட்டு கடனை சாப்பிட்றாங்கயா கடனை சாப்பிடுவாப்ப செதைச்சு விட்டாங்க மாப்பிள ஓர்ந்து அழுகிவிட்டாங்க மாப்பிள எல்லாத்தையும் என்னங்கிறது சார் அப்படின்னு சொல்லி மாப்பிள அவங்க நேரில் பேசுறேன் அப்படின்ட்டு எல்லாம் கடனும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என் மாப்பிள்ள பொருள் மாப்பிள எங்கே இருக்குங்க என்னடா விஷயங்க என்னடா ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வர நேரம் ஷூட்டிங் இருக்கலாம்ட்டு என்னன்னா அந்த எல்லாத்தையும் போய் அப்படியே ஜம்முகளை போய் ட்ரெஸ் எடுத்து நேரம் வந்து இவன் வீட்டுக்கு வந்து இவன் குழந்தைக்கு இவனுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதை வந்து நைட்டு ரெண்டு மணி நேரம் அழுகினேன் அவ்வளவு சொன்ன இதுதான் இந்த படத்தோட பதிவுங்க இந்த படத்தை பார்த்துட்டு ரா சரவணன் எனக்கு ஃபோன் பண்ண வந்தேன் 65 சீன் ஒவ்வொரு சீனு ப்ளஸ் இல்லை ப்ளஸ் இல்லை ப்ளஸ் இல்லை அந்த படம் ஏன் அவ்வளோ ஜெயிச்சதுன்னு அவ்வளவு எல்லாத்தையும் சொன்னார் ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இதுதானே ஸோ இந்த படம் ஜெயித்துல நானும் ஜெயிச்சது மாதிரி அப்படின்னாரு என்ன தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு டக்கு முடிச்சு தப்பாக செய்யுங்க கத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் அவர் சரவணன் இயக்கியிருந்தார் இது ராத்திரியில் எப்போ எழுப்பி உங்களுக்கு பிடிச்ச படம்னு கேட்டால் நான் சத்தியமாக சொல்லி இந்த படம் தான் சொல்லுவேன் நான் அப்படி ஒரு படம் அந்த படம் விவசாய சம்மந்த படம் அரசியலாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணியிருந்தார் ஆனால் சப்போர்ட் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் புலி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் ரிலீஸ் அந்த படத்தை கேஸ் போட்டு அதனால் படத்தை வெளியில் பண்ண ஒரே காரணம் விவசாயம் நிறையா விஷயம் பண்ணிடுறாரு அதுதான் எங்கள் பிரச்சனையை நீங்கள் எதாவது கமர்ஷியலாக எடுத்து போயிருக்கலாம் ஆனால் அவளை பிரச்சனை பண்ணி அவளை முடியல அன்னைக்கு சப்போர்ட் ஆகல இன்னைக்கு இந்த படம் கடைக்குடிச்சு விட்டு அவ்வளோ பிரச்சனை ஆனால் சூரியனை முடிஞ்ச அளவுக்கு போனாரு ராஜா பிறகு மரண நைட்டில் இருக்கா ஐயோ உள்ளா இல்லை என்னால் முடியலையே உண்டு பழஞ்சாலையும் சொல்கிறாரு என்னங்க சூரிய திருப்பி எல்லாமே திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி பிச்சை எடுக்கிறாங்க என்று கொண்டு எடுக்காங்க எல்லாரும் பண்ணுறதுன்னு தெரியல வாங்க போராடு அப்படின்றாங்க போராட்டம்னு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லை ஒரு வார்த்தை அந்த பார்த்து சொல்லியிருப்பாரு விவசாயம் ஒருவர் சூரியனாம செத்துட்டா செத்துட்டான்றாங்க அவனுக்கு ஒருவர் சூரியன சாகடா வர்ற நாலு பேருக்கு சூரியன் முடியவில்லை சாகுறேன் அதுதான் இந்த விவசாயம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த படத்தை நான் இந்த படம் என்னோட படம் தான் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் சொன்னீங்க உண்மைக்குன்னு பெரிய விஷயம் ஸோ இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அது எல்லாத்துக்குமே பாண்டியனை மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு வச்ச சூர்யா அண்ணன் அது நடிக்கணும் வச்ச காத்து பிரி இவங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக யாராலும் யாரும் இல்லை இது ஓகே இது கொஞ்சம் அப்படி இப்படி எப்படி ஏற்றுக்கிறாங்களோ எது கேள்விட்ட பரவாயில்ல இந்த படத்தை பதிவு பண்ணணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க இல்லைங்க சூர்யா அண்ணன் அதைத்தான் இந்த படத்தில் இருக்குன்னு நல்லா வரணும்னு நினச்சிங்க அது இன்னைக்கு வந்துருச்சுங்கன்னு ரொம்ப சந்தோஷங்க இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குடும்பத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இந்த குடும்பத்தில் தலைவர் மாதிரி சத்யதாஸ் சார் அவ்வளோ அத்தனை பேர்ட்டு அவ்வளோ ஆரம்பிச்சு படத்தில் மட்டும் இல்லாமல் லைவாகவும் அவ்வளோ பேர்ட்டு ஆரம்பிச்சு அவளுடைய அனுபவம் கரெக்டாக சொன்னார் நல்லவனுக்கு இந்த படத்தை மிஸ் பண்ண தெரிஞ்சு நான் 18 மணி அதிகமாக சொல்லுவார் அவ்வளோ ஒரு அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்ல எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்க சார் உங்கள் கூட சொல்ல ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் மாமே எங்கள் அக்கா அவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்